பொன்னியின் செல்வன் பார்ட் டூ பார்க்க நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே சினிமாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. பிவிஆர் சினிமாஸ் தான் வந்திருந்தோம். இந்த ஹீரோ அப்பில் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கடையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்கும், இங்கே வந்து சினிமாஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மூவியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேட்டரோட பற்றி பார்த்துடலாம். இந்த பிவிஆர் சினிமாஸ் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள லைட் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டிசைன்லேருந்து எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இந்த பிவிஆர் சினிமாஸில் மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து ஆடி 2 தான் இருக்கிறதுல வந்து பெரிய ஸ்க்ரீன் சொல்லலாம். எல்லா பிவிஆர் சினிமாஸ்லேயும் சீட்டிங் கலர் வந்து ரெட் கலரில் தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த பிவிஆர் சினிமாஸில் வந்து ப்ளூ கலரில் வந்து பண்ணியிருந்தாங்க, அதாவது லைட் ப்ளூவில் இருந்துச்சு. நான் வந்து பட்ஜெட் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஃபுஷ் பேக்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம மூவியை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் ஃபஸ்ட் பார்ட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்து செகண்ட் பார்ட் உள்ள போனாங்க. செகண்ட் பார்ட்டில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து குந்தவை வந்தியத்தேவனோட ரொமான்டிக் சீன்ஸ்லாம் படத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இன்டர்வல் வந்து ஒரு இதுவே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு இன்டர்வல்கிற மாசே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்குக்கு வெளியில் வந்தால் இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே சின்னதுன்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் வெயிட் பண்ணியிருந்தாங்க, இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து உள்ளவே மறுபடியும் மூவி கண்டினியூ பண்ணிட்டோம். விக்ரமோட கேரக்டர்லாம் அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பிவிஆர் சினிமாஸில் ஏரோப்ல மூவி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பொன்னியின் செல்வன் பார்ட் டூ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட அனுபவத்தை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.